மண்ணு அடிக்குதா? அதான் என்ன நான் மூஞ்சில எரியுதுங்க ஒரு மாதிரியா? மண்ணு ஊத்தி விட்டா கொஞ்சம் கிருஷ்ணா ஊத்தி விட்டா என்ன பத்தி தெரியும்? நீங்க வாஷ் மட்டும் பண்ணிடுங்க, நான் போயிடுறேன். வேற என்ன பண்ற? பண்ண முடியாது, வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. சரி ஓகே, எனக்கு வந்து நான் பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் ஸ்டேட்டஸ் போட்டே மனசு தேதிக்கிறேங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எனக்கு உங்க மனசு எனக்கு புரியுது, தப்பா எடுத்துக்காதீங்க. நியூ பெருங்கலத்தூர் பெருமாள் கோயில் தெரு சத்தியமூர்த்தி ஸ்ட்ரீட் திருப்பூர் குமரன் ஸ்ட்ரீட் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்க வந்து ஹேர் கட்டும் பண்ணிக்கலாம். அது சர்வீஸ் லேடிஸுக்கும் பண்றாங்க, ஜென்ஸுக்கும் பண்றாங்க. ஸோ சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே நானும் இங்கே தான் முடி வெட்டினேன், சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மாதிரி நல்லாவே கவனிக்கிறாங்க கஸ்டமரை. நீங்களும் வந்து இங்கே வந்து ஹேர் கட் பண்ணலாம், ஃபேஷியல் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிடலாம். எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஷாப் பேர் என்னென்னா வி டு யூ, தெரியலனா கூட பக்கத்தில் விசாரித்தாலே தெரியும். வந்துருச்சு, போகிறோம், பட்டாசு அடிக்கிறோம், ஜாலியாக நம்ம தலை தூவாரியை கொண்டாடுறோம். 15ஆம் தேதி மேரேஜ் வைக்க முடியும். ஆமாம், 15ஆம் தேதி மேரேஜ் வச்சா தான் அடுத்த மாதம் ஒன்று ஃபர்ஸ்ட்ல வந்து தீபாவளி வந்து தலை தீபாவளி கொண்டாட முடியும், ஜாலியாக இருக்கணும். தெரியுமா அவங்களோட எங்களுக்கு தெரியாது. நான் ஒண்ணு வந்து அவங்களோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 வயசு தாங்க ஆகுது. நான் 33 நாளாக உங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு 35ஆம் நாளாக எப்படியாவது உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். 34 தானே 35 வயசு சொல்கிறேன். சரி அடுத்து என்ன ஓகே வெளியே போங்க. நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் பேசி முடிங்க. அவர் வர்ற இப்போதைக்கு வர மாட்டாருங்க அவரு, ஏன்னா வந்து அவருக்கு டீ வாங்கி கொடுத்தே இல்லையா? ஓசில டீ கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இவங்க பேர சொல்ல வந்து அசிங்கப்படுத்துறா. இல்ல இன்னும் நேரா பக்கம் புரியல, நீ இதை ஒழிஞ்சுக்கோ, முகத்தை காட்டு பாப்போம். புரியுது, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கழுவி மட்டும்
வைங்க ப்ரோ அங்க என்ன பண்ணிட்டீங்க ஐயா? ஏ சிலிண்டர் ஐயா, சிலிண்டர் என்னங்க சிலிண்டர்லாம் வச்சிருக்கீங்க? கையில ஆத்திர அவசரத்துக்கு இங்க வர்றவங்க கால அறுத்து விட்டு இந்த சிலிண்டர் போட்டு தான் வச்சுப்பாங்க. அப்படியாண்ணா அப்படியே நீ ஒரு போட்டோ மட்டும் எடுத்து எங்க அம்மா எடுத்து தான் நான் காட்டிடுறேன். அப்படியே தெரியுங்க சொல்லுங்க நீங்க வந்து உங்க வீட்டுல நீங்க கிளம்புங்க நீங்களும் சொல்லுங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போயிட்டு நேரம் பாத்துருவாங்க. ஒரு கண்ணு உங்களுக்காக வந்து நான் வந்து மனக்கோட்டையே கட்டி வச்சிருக்கேங்க. அதுல மகாராணியா உங்களை வந்து கூப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து. இல்ல பாத்து எவ்வளவு நிமிஷம் இருக்கும், அதுக்குள்ள கதை கதையா நிறைய படம் பாப்பீங்களா? நான் படம் பாக்குற பழக்கமே இல்லைங்க எனக்கு. அப்ப என்ன கதையா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அதுவா டைரக்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க, அதுக்குதாங்க வேற ஒண்ணு. மூவி எல்லாம் பாத்துட்டு வந்து இங்க கதை சொல்லாதீங்க சரிங்களா? கதை சொல்லுங்க. உங்க கண்ணை பார்த்தாங்க சொல்லிட்டு இருக்கேன், உங்க கண்ணு அவ்வளவு அழகா இருக்குங்க. ஆனா மையம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அது என்னோட இஷ்டம், உங்களுக்கு என்ன வந்தது? போடலாமா? ஹாய் கைஸ், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகை 360 சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாதீங்க. போய் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.